கோவில்பட்டி அருகே குடியிருப்புகளுக்கான நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கடைகளை அகற்ற கோரி அப்பகுதி மக்கள் தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி அருகே உள்ள குமாரகிரி கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட காலனி உள்ளது. இங்குள்ள குடியிருப்புகளுக்கான நடைபாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்து கடைகள் அமைத்துள்ளனர். இதனால் நடைபாதையை பயன்படுத்த இயலாமல் அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்த கடைகளை அகற்ற கோரி பலமுறை கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்ட போது 23ஆம் தேதிக்குள் கடைகள் அப்புறப்படுத்தப்படும் என தாசில்தார் ரமேஷ் எழுத்து மூலம் உறுதியளித்திருந்தார். இந்நிலையில் குறிப்பிட்ட தேதிக்குள் கடைகளை அகற்றாததால் அக்காலனியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மக்கள் கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடத்தினர். 6 மாசமா நடவாதை கிடையாது, நடவாதையை அரைச்சிட்டாங்க. அதனால வந்து தமிழக அரசு வந்து நாங்க இன்னைக்கு குடியேறும் போராட்டம் வந்து தாலுகாவத்துல வச்சிருந்தோம், அவங்க உடனடியாக வந்து எங்களுக்கு பாதையை நீக்கி கொடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. குமாரகிரி கிராமத்தில் கடந்த 6 மாத காலமாக காலனி வீட்டு பாதைய ஆக்கிரமிப்பு நடத்திருந்தாங்க. இப்பவும் கோயில்பட்டி தாலுகா ஆபீஸ்ல குடியிருப்பு போராட்டம் நாங்க நடத்தினதுனால அதை அகற்றி கொடுத்துட்டாங்க. அகற்றி கொடுத்த ஏற்பாடு பெய்த தமிழக அரசுக்கு நன்றி. இதனையடுத்து தாசில்தார் ரமேஷ் உடனடியாக குமாரகிரி காலனிக்கு வந்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள கடைகள் கல்தூண்களை போலீசார் உதவியுடன் அகற்றினார். 6 மாத ஆக்கிரமிப்பை உடனடியாக அகற்றியதற்கு அக்காலனி மக்கள் நன்றியை தெரிவித்தனர்.